ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா சோம் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து திருவிழாக்கு வந்து போயிருந்தாங்க. சண்டே வந்து திருவிழா, நெருப்பு திருநாள் வந்து நடந்திருந்தது. இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்க்குற அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான கோவில், வருஷத்தில் ஒரு நாள் வந்து நெருப்பு திருநாள் வந்து நடக்குங்க. உங்களுக்கு திருவிழாக்கு வந்திருக்கோம், நாங்கள் வந்து ராட்டில் ஏறுறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? நானும் எங்கள் சிஸ்டர் எங்கள் பிரதர்ஸ்லாம் வந்து போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த கோவில் ஃபுல்லாகவுமே வந்து நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு, ராட்டினங்கள்லாம் நிறைய இருந்துச்சுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. செம கூட்டமாக இருந்துச்சு. 10 நாள் திருவிழா இது வந்து வச்சுருந்தாங்க. எப்பயுமே பாடியநல்லூர், இதனுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பாடியநல்லூரில் இறங்குனீங்கன்னா மெயின் ரோட்லேயே வந்து இந்த கோவில் வந்து இருக்குது. அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகாக சிரிச்சுட்டே அந்த ராட்டினம் வந்து சுற்றிகிட்டே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கே வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த குழந்தை வந்து ஜாலியாக சிரிச்சுட்டே என்ஜாய் பண்ணிச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் தான். இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் உள்ளே வந்து போகவே முடியாது, அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வந்து ஃபுல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு ராட்டினங்கள்லாம் ஏறிட்டு அப்படியே வந்து அங்கே ஐஸ்கிரீம்ஸு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணோம். ஒரு ஒரு ராட்டினமும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ஒரு புது புது அனுபவமாக இருந்துச்சு. எப்பயுமே வருஷாந்திரம் நாங்கள் வந்து வருவோம், இங்கே இந்த பிளேஸ்க்கு வந்து வர்றது உண்டு. எங்கள் அண்ணனும் எங்கள் தம்பி வந்து ஏறிக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது சார், கிக் கிக் விட்டாங்க இது எங்களுக்கு. பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நாங்கள் வந்ததே வந்து ராட்டை சுற்றுறதுக்காக தான். ஜாலியாக சுற்றலாம், நீங்களும் வாங்க எங்கள் கூட. இப்போ வந்து ஏறி உக்காந்துட்டு இருக்கோம் பாருங்க, வீட்டில் வந்து உக்காந்துட்டு. ராட்டினம் ஏறுறதுக்காக வந்து ஏறி உக்காந்துட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அதே டைமில் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி வந்து ராட்டினம் வந்து சுற்றணும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நிறைய கடைகள் வந்து இருந்துச்சு. திருநா கடையெல்லாம் வந்து யாருக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ அந்த திங்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குன்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரயிலெலாம் வந்து போயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரயில் வண்டிலாம் சிக் புக்குன்னு போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தாலாட்டில் வந்து ஏறியிருந்தோம். இதுவுமே வந்து ரொம்ப ஹெவி, செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சுங்க. இதெல்லாம் ஏறிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பஜ்ஜி வந்து வாங்கினோம். மிளகாய் பஜ்ஜி வந்து வாங்கியிருந்தோம், வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, நிறைய பஜ்ஜிஸ் வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா மிளகாய் பஜ்ஜி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது கூட வந்து தக்காளி தொக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, சட்னியுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடை வீதிகள்லாம் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காமிச்சிட்ருக்கேன். அந்த பெரிய டெல்லி ஆப்பிள்னு சொல்லிட்டு இருந்துச்சு, நல்லா பெரிய ஆப்பிளவங்க அதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடை வீதிகள், பீங்கா பொருட்கள், கண்ணாடி பாட்டில்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ப்ரைஸுமே வந்து இந்த கடைகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 100 ருபீஸுக்கு, 75 ருபீஸுக்கு அந்த மாதிரி கம்மியாக தான், கம்மியான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வளையல்லாம் பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. வளையல்கள்லாம் ரொம்ப சூப்பராக ஜிகு ஜிகுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டாக இருந்தது. நாங்கள் வந்து 2 செட்டு வளையல் வந்து, நானும் எங்கள் சிஸ்டர் வந்து 2 செட்டு 4 செட்டு வளையல் வந்து வாங்கியிருந்தோம். கமல்ஸ்லாம் பாருங்கள், இயரிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இயரிங்ஸுமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே வந்து அப்படியே கண்ணையே வந்து கவர் அளவுக்கு இருந்துருச்சு. இயரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இருந்துச்சு. கிளிப்ஸு அந்த மாதிரி கல் வச்ச கிளிப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, கிராண்டான கிளிப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடில் இருக்க அந்த இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடர்னெலாம் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம் நாங்கள், நல்லாயிருக்கா அப்படி இல்லையா. நல்லா நாங்கள் வந்து டிக்டாக்ல வந்து நிறைய டைம் வந்து பார்த்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இல்லையா, இதை வந்து நாங்கள் இப்போ வந்து ட்ரை பண்ணுறோம், எப்படி இருக்குன்றத சொல்கிறோம். நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஒன்றுமே இல்லைங்க, உருளைக்கிழங்கு வந்து ப்ளைனாக வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அது மேலே அந்த சாஸ் மட்டும் ஊற்றிட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம்.
ஹோட்டல்லாம் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சுங்க. சைனீஸ் ஹோட்டல், பர்மா ஃபுட்டு, நாச்சியார் ஃபுட்டு, செட்டிநாடு ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து இருந்துச்சு. இங்கே ஃபேமஸே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த மாதிரி நிறைய ஃபேமஸாக இருந்துச்சு. ரொம்ப கடையை சுற்றியுமே வந்து இந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு வாழைத்தண்டு சூப் வந்து சாப்பிட்டு இருந்தோம், பர்மா ஃபுட்டு வந்து சாப்பிட்டு இருந்தோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இறால் சீச்சோ, சிக்கன் சீச்சோ வந்து சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்டோம் நாங்கள் அன்றைக்கி. அதுதான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டோம், சாப்பிட்ற பிஸியில் வந்து மறந்துட்டோங்க. யாரெல்லாம் வந்து அந்த இறால் சீச்சோ சிக்கன் சீச்சோலாம் வந்து சாப்பிட்டுருக்கீங்கன்றதை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நேமும் வந்து புதுசாக இருக்கு இல்லையா, எங்களுக்குமே வந்து புதுசாக தான் இருந்துச்சு, ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண நானும். நெக்ஸ்ட்டு கோலி சோடா வந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம், ஃபினிஷிங்கு லாஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து ஐஸ்கிரீமும் வந்து சாப்பிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல, எங்களுக்கு வந்து அதை சுற்றி பார்க்குறதுக்கே வந்து டைமிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் உங்களுக்காக, உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து எடுத்திருந்தேன். கோலி சோடாலாம் வந்து ஒரு ஒரு ஃப்ளேவரில் வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, இதுவுமே வந்து புதுசாக தான் ட்ரை பண்ணோம். என்ன ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒன்று வந்து மேங்கோ ஃப்ளேவர், ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. இதுதான் வந்து குடிச்சு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டோம். எங்கள் சிஸ்டர் வீடு வந்து பக்கத்துலேயே இருக்குது, அவங்களுக்கு வந்து அங்கேருந்து பக்கம்தான், அதனால் அங்கேயே போயிட்டோம். லாஸ்ட்டாக வந்து ரேவதி ஸ்டோருக்கு வந்து போகலாம், பக்கத்தில் தான் இருக்குது, அந்த கோவிலேருந்து பக்கத்தில் தான் ரேவதி ஸ்டோர்ஸ் வந்துருக்கு. சரி அங்கே போய் வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம், ஆனால் மிட் நைட்டுனால 9:30 வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி வெளியே மட்டும் இந்த சம்மர் ஃபெஸ்டிவலுக்காக இது வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அந்த ட்ராகன் அதெல்லாம் வந்து குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் இந்த ரேவதி ஸ்டோரில் வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நித்யா சோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.